தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் இயக்குனர் தீபக் அவர்களால் உருவாக்கப்பட்ட விட்னஸ் என்கிற துப்புரவு தொழிலாளர்களினுடைய நிலையை உருக்கமாக உருவாக்கி பதிவு செய்திருக்கக்கூடிய திரைப்படத்தை பார்க்க நேர்ந்தது. பொதுவாக இந்த பொது வாழ்க்கையில் வந்த பிறகு திரைப்படங்கள் பார்க்கிற வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது என்றாலும் கூட, சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படங்களை பார்க்கக்கூடிய வரிசையில் விட்னஸ் திரைப்படத்தை பார்க்கிற வாய்ப்பை பெற்றேன். சினிமா துறை என்பது பல்வேறு வகையான செயல்பாடுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். குறிப்பாக சினிமாவில் சொல்லப்படுகிற செய்திகள் இன்னும் உண்மை என்று நம்பக்கூடிய அளவிற்கு தாக்கத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கருவியாக சினிமா துறை ஈடுபட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் திராவிட இயக்கங்கள் சினிமா துறையை பகுத்தறிவு பிரச்சார மேடைகளாக, திராவிட இயக்க கொள்கை பிரச்சார மேடைகளாக பயன்படுத்தி ஆட்சியை பிடித்த வரலாறுகள் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட அந்த சினிமா துறையில் விளிம்பு நிலை மக்களினுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கக்கூடிய சினிமாக்கள் வெளியே வரவில்லையே என்று நாங்கள் எல்லாம் பல காலகட்டங்களில் ஆதங்கப்பட்டிருக்கிறோம். அண்மையிலே கூட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கக்கூடிய, பட்டியலின மக்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கக்கூடிய, குறிப்பிட்ட சமூகங்களினுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கக்கூடிய பல திரைப்படங்கள் வெளியே வந்திருக்கிறது. இந்த வரிசையிலே இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் ஏற்க மறுக்கக்கூடிய அல்லது ஏற்க விரும்பாத ஒரு செயலாக இருக்கக்கூடிய, அதை தொழில் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு ஒரு கீழ்த்தரமான பணிகளாக இருக்கக்கூடிய, கையால் மலமலக்கூடிய பிரச்சனை என்பது இந்திய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. மலக்குழி மரணங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்கோ இதற்காக போராடுவதற்கோ, இந்த செய்திகளை விவாதத்திற்கு எடுத்துச் செல்வதற்கோ எங்களை போன்ற ஒரு சில இயக்கங்கள் தான் இருக்கிறது என்கின்ற நிலையில், இன்றைக்கு இந்த பிரச்சனையை சினிமா துறையில் பேச வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பை உருவாக்கியிருக்கக்கூடிய தோழர் தீபக் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் அது தகக்கூடியது. குறிப்பாக இந்த திரைப்படத்தை பார்க்கிற போது துப்புரவு தொழிலாளியினுடைய வாழ்நிலை யதார்த்தமாக படமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த படத்தில் வரக்கூடிய வகைகள் எல்லாம் படம் என்று சொல்லுவதை விட அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. இன்னும் ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு தான் மலக்குழிக்குள் இறங்குவது தவறு, நம்மை இறங்க சொல்லுவதும் தவறு, அரசாங்கம் தவறு என்று சொல்லுகிற ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறது என்கின்ற அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த தொழிலுக்கு ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்தி பலிகடாவாக ஆக்கி கொண்டிருக்கிற நிலை நீடித்து கொண்டே இருக்கிறது. அதற்கெல்லாம் என்ன காரணம்? ஆளுகிற அரசுகள் இந்த தொழிலை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்கின்ற முனைப்பை தீவிரப்படுத்தவில்லை. ஏனென்றால் இந்த தொழிலில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் பட்டியலின மக்களாக இருக்கிறார்கள், ஏழை எளிய மக்களாக இருக்கிறார்கள், கேட்பாரற்ற மக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு வாக்கு வங்கியாக இல்லை. எனவே வாக்கு வங்கியாக இல்லாத எந்த சமூகத்தின் மீதும் எந்த மக்களின் மீதும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அக்கறை காட்டாது என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்தியா முழுவதும் இந்த மக்களினுடைய நிலை அரசியல் ரீதியாக வெளிக்கொணர முடியவில்லை, சினிமா துறையிலே வெளிக்கொண்டு வர முடியவில்லை, போராட்ட ரீதியாகவும் வெளிக்கொண்டு வர முடியவில்லை என்கின்ற யதார்த்தம் இருந்து கொண்டிருக்கிறது. அதை அழகாக கருவாக்கியிருக்கிறார் இயக்குனர் தீபக் அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த அரசுகள் எந்த அளவிற்கு கண்டுகொள்ளாத நிலையில் இருக்கிறார்கள்,
அல்லது இந்த தொழிலாளர்கள் மலக்குழிக்குள் இறங்கி மரணத்தை எய்கிற போது அந்த மரணத்தை ஏதோ ஒரு நாய் செத்தால் தூக்கி ஓரமாக போட்டு கொண்டு விட்டு இயல்பாக தன்னுடைய பணியை செய்வதைப் போல இந்த பணியில் ஈடுபடுகிற துப்புரவு தொழிலாளியை மரணமடைந்து விட்டால் அவனை தூக்கி ஓரமாக போட்டு விட்டு இயல்பாக அந்த பணியை செய்ய சொல்லுகிறவர்களும் அதை சுற்றி இருக்கிற மக்களும் இயல்பாக தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை அழகாக இங்கே எடுத்து வைத்திருக்கிறார். இதை நாங்கள் அன்றாடம் இந்த பிரச்சனைகளை சந்திக்கிற போதும் நேரடியாக பார்க்கிற காட்சிகள் இவையெல்லாம் நாங்கள் உணர்வு பூர்வமாக உணர்ந்து எங்களுடைய கோபத்தை ஆதங்கத்தை பல போராட்டங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இது திரைப்படமாக வெளிப்படுத்துகிற போது அது எல்லா தரப்புப்பட்ட மக்களையும் அது சென்றடையும் என்கின்ற இடத்தில் இந்த படம் அழகாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த மக்களுக்காக இந்த மலக்குழி மரணங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரக்கூடிய சட்டத்தில் இதுவரை ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை, ஒருவர் கூட தண்டனைக்கு உள்ளாக்கப்படவில்லை என்கின்ற போதே இந்த சட்டத்தை எவ்வளவு அலட்சியப்படுத்தியிருக்கிறது இந்த அரசு என்பதை கோடிட்டு காட்டியிருக்கிறார், சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே பொது சமூகம் எப்படி விலகி இருக்கிறது, இந்த பணியிலே செய்பவர்களுக்கும் பொது சமூகத்திற்கும் ஏதோ தொடர்பு இல்லாததை போல எப்படி விலகி இருக்கிறார்கள், இந்த அரசு இந்த மக்கள் மீது அக்கறை இல்லாமல் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் அழகாக இந்த காட்சியில் மூலமாக வெளிக்கொண்டு வந்து ஒரு துப்புரவு தொழிலாளியுடைய வாழ்நிலையை, யதார்த்தத்தை, அவர்களுடைய அவலங்களை, அவர்களுடைய அறியாமையை மிக உணர்வு பூர்வமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த திரைக்காவியத்தில். இந்த திரைக்காவியம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பொது சமூகத்திற்கு ஒரு கேள்வி எழுப்புகிறது. நாம் வாழ்கிற இந்த நாட்டில் நம்மோடு ரத்தமும் சதையுமாக இருக்கிற ஒரு மனித சமூகம் இன்னும் கையால் மலமல்லி கொண்டிருக்கிறது, மலக்குள்ளிக்குள் இறந்து பலியாகி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்கின்ற கேள்வியை ஈரமுள்ள ஒவ்வொருடைய நெஞ்சிலும் துளையாக ஈரமுள்ள ஒவ்வொருவருடைய நெஞ்சத்தையும் அது கேள்விக்குள்ளாக்கும் என்கின்ற அளவிற்கு இந்த படம் அழகாக வந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்தியாவிலேயே இந்த மக்களினுடைய பிரச்சனையை உணர்வு பூர்வமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய முதல் படமாக விட்னஸ் என்கிற இந்த திரைப்படத்தை நான் பார்க்கிறோம். இந்த படம் இந்த சமூகத்திற்கு சொல்லுகிற செய்தி, அதன் மூலமாக பொது சமூகம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் விளிம்பு நிலை மக்களினுடைய வாழ்க்கை மாற்றத்திற்காக வெளிவந்திருக்கிற இந்த விட்னஸ் திரைப்படம் வெற்றியடைய வேண்டும். இந்த திரைப்படத்தை கருவாக்கிய இயக்குனர் தீபக் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த படக்குழுவினர்களுக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் மனமாற பாராட்டுக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.